கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் 13 நாளைக்கான எபிசோடுக்கான வேறு லெவல் ப்ரொமோ பற்றின ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும் பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தீபா இருக்காங்கள்ல அவங்க வீட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் கார்த்தியை பார்க்கவே முடியாது, நாளைக்கு எனக்கு மெகந்தி ஃபங்க்ஷன், அடுத்த நாள் எனக்கும் இன்னொருத்தருக்கும் கல்யாணம், ஆனால் அது வரைக்கும் இந்த தாலியை என் கழுத்தில் சுமந்துக்கிட்டே இருக்கேனே அப்படின்னு தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, பாட்டி வந்து அபிராமிக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ தீபாவை பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணாக தெரிகிறா, ஆனால் இன்றைக்கி யாருமே தீபா கிட்ட அதிகம் பேசவே இல்லையே, தீபா உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, என்னத்தை சொல்கிறீங்க, நீங்கள் அழைச்சிட்டு வந்த பிறகு தான் எங்களுக்கே அந்த பொண்ணை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பாட்டி வந்து நேராக கார்த்தியோட ரூம்க்கு போகிறாங்க. அங்கே போன பிறகு கார்த்திக்கிட்ட கேட்குறாங்க, கார்த்தி எப்படா இருக்கு அப்படின்னு. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, நல்லா இருக்கும் பாட்டி அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, என்னடா கல்யாணம் நடக்க போகுது இன்னும் ரெண்டு நாளையில், ஆனால் உன் முகத்தில் கல்யாண கலையே காணுமே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, வேலை டென்ஷன் அப்படின்னு. அதுக்கு பாட்டி கேட்குறாங்க, இங்கே பாரு பேராண்டி, நீ என்ன மனசில் வச்சுருந்தாலும் எனக்கு நல்லாவே தெரியும், என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக் வந்து தீபாவை வீட்டில் கொண்டாந்து அழைச்சி வச்சுருந்தது, தீபாவுக்கு பிரச்சனை ஏற்பட்டது, இது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு பாட்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க, என்னடா உங்கள் அம்மா என்னடா இப்படி இருக்கா, ஒரு பொண்ணுமில்ல தப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சோம், அவளை எதுக்கடா இந்த வீட்டை விட்டு துரத்தி அடித்தா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, அம்மாவுக்கு அப்பையிலேருந்தே தீபாவுக்கு பிடிக்கல பாட்டி அப்படின்னு. சரி பாட்டி வந்துட்டேனே, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பாட்டி வந்து வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு நம்ம அபிராமி கிட்டே சொல்கிறாங்க, இங்கே பாருடி, இன்றைக்கி சாயந்தரம் கல்யாணம் ஆக போகிற பொண்ணுங்க எல்லாமே பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது, அதனால் நான் போய் தீபாவை அழைச்சிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, அவங்க வீட்டில் பூஜை நடத்துவாங்க, நீங்கள் எதுக்காக அத்தை அவளை அழைக்க போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் அவளை அழைச்சிட்டு வரதான் போகிறேன், என் உயிரை காப்பாற்றிருக்கா, அவளுக்கு நான் நன்றி கடன் கொடுத்தே ஆகணும், அதோட என் உயிரை மட்டும் அவள் காப்பாற்றலை, இந்த வீட்டில் உள்ள பாதி பேர் உயிர், இந்த கம்பெனி, இது மொத்தத்தையும் அந்த தீபா தான் காப்பாற்றிருக்கா, அப்படி இருக்கையில் உன்ன மாதிரி நன்றி கடத்தனமாக என்னால் இருக்க முடியாது அபிராமி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அபிராமி கொஞ்சம் சேடாக நிற்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம நட்சத்திரம் சொல்கிறாங்க பாட்டிக்கிட்ட, பாட்டி நான் மட்டும் தானே பூஜை பண்ண போகிறேன், எதுக்கு அந்த தீபா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, என்னடியம்மா இந்த வீட்டுக்கு நீ முழுசாக வரவே இல்லை, அதுக்குள்ளேயும் யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு எங்களுக்கே ஆர்டர் போடுறியா அப்படிங்கிறாங்க. அப்போ நட்சத்திரம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நீங்கள் வேணும்னா போய் தீபாவை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா பாட்டி நேராக தீபா வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தீபாவோட அப்பா தர்மலிங்கம் கேட்குறாரு, நீங்கள் யாருமா அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணுக்கு தெரியும், என்னை கூப்பிடுங்க அப்படின்னு. அப்போ தீபா வராங்க. தீபா வந்து பாட்டியை பார்த்ததோடு ரொம்ப சந்தோஷப்பட்டு, பாட்டி எப்படி இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருமா இன்றைக்கி சாயந்தரம் போல் எங்கள் வீட்டில் ஒரு பூஜை நடக்க போகுது, அந்த பூஜை கல்யாணமாக போகிற பொண்ணுங்க பண்ணுற பூஜை, அதனால் நீயே வந்து என்ன ரொம்ப சந்தோஷமாக இருப்பேனா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இல்லை பாட்டி இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு, இங்கே பாருமா தீபா, ரொம்ப நாள் கழித்து உனக்கு கல்யாணம் நடக்குது, இந்த மாதிரி பூஜையில் நீ கலந்துக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூட போகிறாங்க. அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. பூஜைக்கு தேவையான பொருள் எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு தீபா கரெக்டாக எல்லாமே பண்ணுறாங்க, ஆனால் நட்சத்திரக்கு ஒன்றுமே தெரியலை. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, அபிராமி என்ன மருமகனி எடுத்திருக்க, இவளுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, இல்லை கொஞ்சம் பதட்டமாக இருக்கா, மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறமா பாட்டி வந்து தீபாவோட கழுத்தில் இருக்கிற தாலியை எதிர்ச்சியாக பார்த்துட்றாங்க. அப்போ பாட்டி வந்து ஷாக் ஆகி தீபாவை தனி அழைச்சிட்டு போயிட்டு, என்னடி உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னேன், ஆனால் உன் கழுத்தில் தாலி இருக்கு அப்படின்னு. அப்போ தீபா வந்து செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை பாட்டி அப்படின்னு. அப்போ பாட்டி டக்குன்னு தீபா கழுத்தில் இருக்க தாலியை வந்து எடுத்து காமிக்கிறாங்க. இது பார்த்துட்டு தீபா செம்மைய அதிர்ச்சியாகி அழுகிறாங்க. அப்போ பாட்டி கேட்குறாங்க, என்னடி உன்னை பார்த்தா தப்பான பொண்ணு மாதிரின்னு தெரியலையே, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தீபா நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ஓ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, இங்கே பாரு கடவுளாக பார்த்து தான் இந்த தாலியை உன் கழுத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க, அப்படின்னா உனக்கும் கார்த்திக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது, இந்த கார்த்தியை நானும் பார்த்துட்டேன், கல்யாண கலையே அவன் முகத்தில் இல்லை, அப்படின்னா உன்னையும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு தான் அர்த்தம், உங்கள் ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வச்சுட்டு தான் இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு பாட்டி வந்து தீபா கிட்ட வாக்கு கொடுக்குறாங்க. அப்கமிங் எபிசோடில் நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் நடக்க போகுது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.